ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணாடி எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கார்னர் வரைக்கும் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் பண்ணி விடணும், மடிச்சிடணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த சைடு இந்த அவுட்ருக்கு இந்த லைனுக்கு நேராக தெரிகிற மாதிரி இந்த கார்னரையும் இங்கே இந்த சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே போகணும் போயிடணும். இங்கே வரைக்கும் மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்படி மடித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வரைக்கும் லைன் தெரிகிற இடத்துல லைட்டாக கம் மட்டும் போட்டுக்கணும். நல்லா அப்படி நம்ம நல்லா இங்கே நல்லா திக்கா அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக கம் போட்டுட்டு அதை ஒன்றா சேர்த்து ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஒரு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பின்னாடி இப்படி கரெக்டான லைனுக்கு செய்கிற மாதிரி இந்த கார்னர் இருக்குல்ல அதுக்கு நேராக. அதே மாதிரி இன்னொரு இது சைட்லேயும் அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிற இடத்த வரைக்கும் நம்ம இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சிசர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அதை இப்படி கர்வாக நம்மளே கட் பண்ணிக்கணும். அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதை தெரியாமல் கர்வாக கட் பண்ணிடணும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கர்வாக பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி கர்வாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடை ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணாடி ரெடி. நம்ம வேணும்னா இந்த சைஸ் கொஞ்சம் குட்டி ஆக்கணும்னா இங்கே கட் பண்ணிக்கலாம்.